நம்ம சொல்லி அந்தவாசிங்கிற ஒரு கட்டத்தில் வரணும். எல்லோருக்கும் நன்றி சொல்ல மாட்டேன். என்னோட ஆசைய நிரந்தரமா என்னங்க வேண்டும் போதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணுங்கிற ஒரு அந்தாசியை நான் வழங்கிட்டு பிரசாதத்துக்கு போகலாம். மந்திர கேட்டீங்க நின்றுட்டு கூட அப்படியே மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எந்த பிரார்த்தனையா பயன்படணும்னு நினைக்கிறீங்களோ ஒரே ஒரு பிரார்த்தனை, எது முக்கியமோ அது மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் கலைச்சு போட்டுருங்க. ஒரே ஒரு பிரார்த்தனை மட்டும் வச்சு முழு மனதோடு நிற்கு நிற்கிறவங்களும் சரி உதாரணத்துக்கும் சரி கேட்டு எல்லாம் எந்த பிரார்த்தனையை வச்சு நம்பிக்கையோடு கேட்குறீங்களோ அந்த பிரார்த்தனை முருகப் பெருமானும் பாமன் சாமிகளும் அகத்தியரும் அருள்மீனாதரும் 15 சித்தர்களும் இருக்கிற அனந்த கோடி ஜீவஞான புருஷர்களும் உங்களுக்கு சித்தி செய்து கொடுக்கட்டும். அவர்கள் கொடுத்திருந்த அந்த ஒரு அற்புதம் அந்த மந்திரத்துக்குள்ள பதிந்திருக்கும். பிரார்த்தனை பண்ணிட்டு நிறைவு செய்து பிரசாரத்துக்கு போகலாம். எங்கெங்கிருந்தோ அந்த உங்களுடைய நம்பிக்கை அந்த முருகன் பெருமான் வள்ளி தேவியான சுபலட்சணனாக இருந்து எல்லா குறையும் நீக்கட்டும் போக்கட்டும். பிரார்த்தனைகள் நிறைவேறட்டும். நகரத்துக்குள்ள பூஜை நிகழ்ச்சி முடிக்கும். எல்லாரும் நல்லா இருங்க. நகண்ட பாராயணங்கிறது ஒரு சின்ன விஷயம் இல்லை. தொடர்ந்து பங்கெடுத்து பயனடைங்க. இன்னும் காலங்களில் எந்தெந்த ஒரு பாப்பாஸ் இந்த மாதிரி விடுபட்டது எங்களுக்கு இன்னொரு முறை செய்யணும் அப்படிங்கிறது கால சூழ்நிலை கோயில் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் இடம் இருக்காது. ஏன்னா பௌர்ணமி எப்பயே சித்த சாஸ்திரத்தோட எப்படியெல்லாம் அந்த பௌர்ணமி நீங்க கண்டுபிடிப்பீங்கிறது உங்களுக்கு தெரியாது. அவ்வளோ ஆனந்தமா இருக்கும். அதெல்லாம் வச்சுதான் அந்த ஆலயம் வந்ததுக்கு எல்லா பக்தியினுடைய குறைகளும் அனுபவம் போகக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி கிடைக்கும். உங்களுக்கு நல்ல வாக்கினை கொடுத்து வாங்கிறது உள்ள போகலாம். சோமகரம் சர்வபூவாஹம்
வித்யாகதம் வித்யரூபகதம் தேவோ வர்த்தனம் தேவபத விஜயத்யாய மந்திர சர்வ விஜய சுபாங்க சுபிக்ஷதன பிராப்த சித்தைதோ தன பிரதானந்த பிரதானந்த அபிஷ்ட ஸ்தேஹ தேஹி குபேரானந்த மபித்ர வித்யாகர த்யாய மந்திர ரூபே அனுகணார்த்த சதோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிலத்தை நல்ல நிலங்கள் ஒவ்வொருவரும் அங்கே இந்த வித்தைக்கு மந்திரம் போய் போய் விதையா சேருதுன்னா உங்க பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறி இது பல கோடி மதமா முளைச்சு போயிடும்ங்கிறது உறுதி என் மனதில் ஏற்பட்ட பிறகுதான். அதே தருணத்துல இந்த உறுதிக்கு முன்னாடி கடைசியா சரா சரவண பவ ரணவ பவ பவ பபவ அப்படின்னு சொல்லி திரும்பி ரெண்டு ரெண்டு சர நவ பவ அப்படின்னு ரெண்டு ரெண்டா பிரிச்சு அந்த மந்திரம் போயிருக்கோம். இதெல்லாம் இந்த உறுதி பிரசாதத்துல வந்து பவரை ஏற்றி நீங்க கேட்ட மந்திரத்தை அது உள்ளேயும் அந்த சக்தி தெளிக்கப்படணுங்கிறத மறைமுகமா வச்சுதான் இந்த சடாச்சார மந்திரத்தை ஓடி இருக்கு. இந்த சடாச்சார மந்திரங்கள் வந்து என்னன்னா 64 பூச்சு. ஒவ்வொரு சராட்சர மந்திரமும் ரொம்ப பெரிய பிரம்ம ரகசியம். சராட்சர மந்திரம்ங்கிறது வந்து சரவண பவான்னு சொல்றதுங்கிறது கிடையாது, அதுக்குள்ள நிறைய இருக்கு. சரியை கிரியை ஞான யோகம் மாறுன்ற மாதிரி எல்லா விஷய சக்திகளும் அது உள்ள பதிக்கப்படுது. அப்பேற்பட்ட இந்த ஜெயந்தியில நான் கொடுத்தது வந்து என்னன்னா எந்த நிறைவோடு நான் நிறைய செய்யணும்ன்ற ஒரு நோக்கத்தோடு இருக்கிற நிறைவு எனக்கு இருக்குமோ அது இந்த ஜெயந்தியில உங்களை பார்த்த பிறகு நிறைவு ஏற்பட்டதுங்கிற ஆனந்தத்தை உங்களோட பகிர்ந்து நிச்சயமா நல்லா இருக்கணும். உங்க பிரார்த்தனைகள் நிறைவேறும், அது நிச்சயம் நிறைவேறினதும் நம்ம ஒரு வேறொரு காலகட்டத்துல சந்திச்சு நம்ம சீக்கிரம் நிறைய பூஜைகள் வைக்க போறேன். இன்னும் நிறைய விழாக்கள் இருக்கு, இன்னும் நிறைய சொல்ல போறேன். அடுத்த அந்த வாராயணத்துல கூட நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. அதனால ஒவ்வொரு பக்தரும் கலந்து பயனடைங்க. உபரி பிரசாதமும் கவலகத்தை பெற்று உங்க கர்மமெல்லாம் கட்டாயி நல்ல ஒரு இனிப்பான வாழ்க்கை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கட்டும். நல்லா இருக்கணும், நிறைவோடவும் மன நிம்மதியோடவும் ரொம்ப அந்த மந்திரம் சொன்ன வாயோடவும் என்னுடைய ஆசையும் அருணும் உங்களுக்கு நிச்சயம் அழைக்கும் போதெல்லாம் கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்தி அடுத்த முறை உங்களை பார்க்கிறேன். நல்லா இருங்க, வணக்கம். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இனி பல்லாண்டு வாழ்க 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 வாழ்க.
எவ்வளோ ஆண்டு வாழணும், நிறைய ஆண்டுகள் வாழணும், எனக்கு வாயில்லை சொல்றதுக்கு. சாமி, நீங்க நீண்ட ஆயுளோட, மேலும் மேலும் நீண்ட நீண்ட ஆயுளோட இருக்க எங்களோட வாழ்த்துக்கள் சாமி.